வணக்கம் மக்கள்ஸ், இன்றைக்கி கிளம்சி கிச்சனில் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் டிஷ் பார்க்கலாம், வெஜ் கிம்ச்சி. ஸோ கிம்ச்சின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலன்றவங்க இது வந்து கொரியனோட ஒரு சைட் டிஷ் மாதிரி. ஸோ அவங்க நம்மளுக்கு எப்படி ஊறுகாயோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எல்லா டிஷ்ஷஸோடமும் அவங்க கிம்ச்சி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து அட்டெம்ப் பண்ணலாம், இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக நம்மளும் வந்து தெரிஞ்சிக்கலான்றதுக்காக நான் இதை பண்ணேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் கோஸில் கூட நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சின்ன சின்னதாக வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கோஸ்ட்டில் வந்து ஒரு சென்டர் பார்ட் இருக்கும் இல்லையா, ஒரு கொஞ்சம் தடியாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போது ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்க கோஸ்ட்டில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளோட கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறோம், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். அப்பப்போ ஒரு 1/2 hour ஒன்ஸ் வந்து நான் பண்ணுற மாதிரி கிளறி கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து உப்பு அந்த கேபேஜோட லீவ்ஸில் எல்லாத்துலேயுமே போய் சேரும். டூ ஹவர்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கேபேஜ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். இது ஒரு 3-4 times நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிம்ச்சி பேஸ் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் 1 cup தண்ணி, அப்புறம் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சுகரும் சேர்த்துப்போம். கடைசியாக சுகர் சேர்த்துக்கலாம். அது கிளறிட்டே இருக்கணும், அது நல்லா திக்காகிற அளவுக்கு நம்ம கிளறிட்டே இருக்கணும். கை விடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நம்ம அரிசி மாவில் செஞ்ச பேஸ்ட் வந்து நல்லா ஆறிட்டக்கு அப்புறம் ஒரு மிக்சியில் எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3-4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பேஸ்ட் வந்து நல்லா அரைகிறதுக்கு. இப்போ தான் வந்து நம்ம கிம்ச்சிக்கான உப்பு சேர்க்க போகிறோம். ஒரு 3 tablespoons உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 tablespoon வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிம்ச்சியில் வந்து வெஜிடபிள் சேர்க்கணும். இதுக்கு நான் வந்து முள்ளங்கியும் கேரட்டும் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ கேரட் ஒன்று, முள்ளங்கி ஒன்று, ரெண்டுத்தையும் வந்து நான் சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த வெங்காயம் அந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து அதுக்கும் ஒரு கம்மியான கப்பில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தக்கனா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல காரம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1 cup சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம வந்து காரம் அவ்வளோ சாப்பிட மாட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 cup இல்லைனா அதுக்கும் மேலே வந்து சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூளுன்றதுனால உங்களுக்கு காரம் அவ்வளோ இருக்காது. நான் வந்து ஒரு 1/4 cup சேர்த்துக்கிட்டேன், எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேபேஜ் கூட வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிறோம்.
சில்லி பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து கேபேஜ் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பயப்படாதீங்க, பட் கையால் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி இருந்தது. இந்த கேபேஜ் அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த சில்லி பேஸ்ட் வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க. கலர் பார்த்து பயந்துடாதீங்க, ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்ததுனால கலர் மட்டும்தான் இருந்தது, பட் காரம் வந்து சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருந்தது. காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கிம்ச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த கிளாஸ் ஜார் வந்து நான் நல்லா சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன். ஸோ கிம்ச்சி வந்து நல்லா டைட்டாக பேக் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஃபர்மெண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு நாள் வெளியே வைக்கலாம். பட் எனக்கு வந்து ஸ்லோவாக இருந்தால் எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் 2 weeks வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு 2 days கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். நிஜமாலே சொல்லலாம், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது, சீரியஸாக நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ.